வரவேற்பிருக்கீங்க. நாங்களும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது. ஸோ நார்மலாக வந்து நம்ம அம்பர்லா கட்டிங்லாம் நம்ம சேனலில் போட்டுக்கொள்ளியா. ஸோ அதெல்லாம் ஸ்டிச் பண்ணுறப்போ கீழே வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று ஃபோல்ட் பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணுவோம், இன்னொன்று பார்த்திங்க அப்படின்னா பீகோ கொடுப்போம். ஸோ பீகோ வந்து வித் வயர் கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைங்களோட ஃப்ராக்ஸ் கீழே எப்படி இருக்கும், அதே மாதிரி நம்ம அம்பர்லா கட்டிங்ஸ்லாம் அந்த மாதிரி கொடுத்தோம் அப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். கீழே வந்து நல்லா கர்வ் கர்வாக வந்து கரெக்டாக நிற்கும், ஓகேங்களா. இது வந்து பார்த்தீங்கன்னா நான் வயர் கொடுக்காமல் வந்து பீகோ கொடுத்தது, ஓகேங்களா. ஸோ இன்றைக்கி நம்ம வயர் வச்சு வந்து எப்படி பீகோ ஸ்டிச் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறது முன்னாடி எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்க. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, இது வந்து ரொம்ப கஷ்டம்லாம் கிடையாது, மிஷின் தான் பண்ண போகுது. அந்த வயரையும் கிளாத்தையும் நம்ம கரெக்டாக பிடிச்சதாலே போதும், ரொம்ப ஈஸியாக. நீங்கள் கொஞ்சம் தூரம் ஸ்டிச் பண்ணீங்க அப்படின்னா லாஸ்ட் வீடியோ பார்த்துருப்பீங்க, இந்த ஃப்ராக் அதாவது லாங் ஒரு அம்பர்லா கட்டிங் மாதிரி ஸ்டிச் பண்ணி அந்த கட் ஒர்க் பீக் கொடுத்தோம் இல்லையா. ஸோ அதோட எண்டிங் வந்து நான் அப்போ ஸ்டிச் பண்ணவே இல்லை. இப்போ தான் நம்ம அதை வந்து பீகோ கொடுக்க போகிறோம், அது வித் இந்த வயர் வந்து யூஸ் பண்ணி நம்ம கொடுக்க போகிறோம். இந்த வயர் வந்து நூல்கண்டில் நம்ம சுற்றி இருப்பாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி இருந்தால் வாங்குங்க. நான் வாங்குறப்ப வந்து அந்த மாதிரி கிடைக்கல எனக்கு, ஒரு சும்மா கையில் நம்ம சுற்றிட்டு எடுத்து வைப்போம் இல்லையா கயிறு, அந்த மாதிரி இருந்தனால ரொம்ப சிக்காக இருந்தது. அதை கொஞ்சம் நேரம் நம்ம இதிலே ஈஸியாக எடுக்க வரும், பட் எதுக்கு நம்மளுக்கு சிரமம் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லிடுறேன். அந்த மாதிரி வாங்குறத ஒரு கண்டில் நல்லா ரோல் பண்ணி கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியே நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கால் இன்ச்சு மடிச்சுட்டு அந்த நரம்பு வந்து கீழேருந்து அந்த வயரை வந்து கீழேருந்து நம்ம நுழைச்சி விட்டோம் அப்படின்னா நல்லா லாக் ஆகிக்கிறோம். லாக் ஆகிறப்ப வந்து ஒரு ஸ்டிச்சஸ் போட்டுக்கோங்க. இதே மாதிரி கரெக்டாக ஒரு ஹாஃப் இன்ச்சுக்கு ஃபோல்ட் பண்ணி நம்ம கரெக்டாக பீக்கோ கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னா போதும். இன்னொன்று என்ன அப்படின்னா, இந்த வயரை நீங்கள் ரொம்ப இழுத்தையும் பிடிக்கக்கூடாது, ஜஸ்ட் ஒரு ஸ்ட்ரைட் லைன் மாதிரி நம்ம பிடிச்சிக்கிட்டாலே போதும், வேறு எதுவுமே பண்ண வேண்டியது அவசியம் கிடையாது. எதனால் அப்படின்னா, நீங்கள் இழுக்கு இழுக்கு அந்த மாதிரி சுருக்கங்கள் விழும், ஓகேங்களா. இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம வந்து நார்மல் இப்போ சின்ன நூல்கண்டில் நம்மளுக்கு ரோல் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த ரோலோட அச்சு வந்து அப்படி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம ப்ரௌன் ஷீட் வந்து ஒரே ரோலில் கொடுப்பாங்க, நம்ம விரிக்கும் போது விரியாது இல்லையா, அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நடக்கும், ஓகேங்களா. அதனால தான் நான் சொல்கிறேன், கொஞ்சம் கையில் நேராக பிடிச்சிக்கோங்க. பிடிக்கும் போது ரொம்ப இழுத்து பிடிக்காமல் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். ரொம்ப இழுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் இழுக்கிறதுக்கும் நம்ம நாடா வந்து கோர்க்கிற மாதிரி தான் இது, ஓகேங்களா. வேறு எதுவுமே கிடையாது, நாடா கோர்த்து வைக்கிற மாதிரி தான். இது உள்ளே லாக் பண்ணிக்காது, பட் ஸ்டிச் வந்து அந்த வயர் வந்து துணியால் லாக் பண்ணியிருக்குமே தவிர்த்து ஸ்டிச்சஸ் அது மேலே விழுந்திருக்கவே விழுந்திருக்காது. இதே மாதிரி நீங்கள் ஃபுல்லாக பண்ணிங்க அப்படின்னா ஒரு ஃப்ராக் வந்து எந்த அளவுக்கு கீழே நல்லா கர்வியாக நிற்குமோ அந்தளவுக்கு சூப்பராக நிற்கும். இந்த வளைவு நெளிவு இருக்கிறது எல்லாமே வந்து கொஞ்சம் பார்த்து நேராக பிடிச்சிக்கோங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணுறப்பே அந்த இடத்துல வயர் எப்படி தெரியுது அப்படின்றத பாருங்கள், வளைஞ்சு வளைஞ்சு இருக்கா. கொஞ்சம் இழுத்திங்க அப்படின்னா அந்த இடத்துல சுருக்கங்கள் பின்னாடி இருந்து கொஞ்சம் இழுத்துக்கோங்க, சரியாக போயிடும். நம்ம வந்து இந்த வயர் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் ஏதாச்சும் மாற்றணுமா அப்படின்லாம் அப்படிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம எப்பையும் போல் பீகோ ஃபுட்ரு போட்டுட்டு செலக்டாராக செலக்ட் பண்ணிக்கோங்க ஜிக்ஸாக்டில். அண்ட் தென் பீகோ ஃபுட்ரு போட்டதுக்கப்புறமா அந்த இன்னொன்று வந்துக்கும் இல்லையா அட்ஜஸ்ட்மெண்ட்டு, நம்பர் அதை த்ரீயில் வச்சுக்கிட்டாலே போதும். வேறு எதுவுமே வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாது. நார்மலாக எப்பயுமே ஸ்டிச் பண்ண போகிற மாதிரி தான். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு லாக் ஸ்டிச் போடும்போது அந்த நரம்பு வச்சு ஃபஸ்ட்டு நீங்கள் தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமா இதே மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்தால் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இது வந்து நம்ம ஸ்ட்ரைட் லைனை விட, அதாவது ஸ்ட்ரைட் கட் பீஸை விட நம்ம கிராஸில் எடுக்கும்போது இன்னுமே நம்மளுக்கு சூப்பராக அழகாக நிற்கும். வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து எல்லா டிப்ஸுமே கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதோட ஃபைனல் லுக் நான் வந்து ரெண்டுத்துக்குள்ள வித்தியாசத்தை நான் காமிக்கிறேன் பாருங்கள். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வயர் வச்சு கொடுத்தது, இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணோம் இல்லையா, அவ்வளோதான். இந்த ஜார்ஜெட் கிளாத் வந்து நான் மீஷோவில் வாங்கினேன். ஸோ ஜார்ஜெட்டில் அந்த மாதிரி நான் வயர் வச்சு ஸ்டிச் பண்ணுறப்போ அப்படி இருந்தது. சேம் இதே கிளாத்துமே நம்ம மீஷோவில் தான் வாங்கினோம். நீங்கள் ஆல்ரெடி வந்து ஒரு வீடியோவில் நீங்கள் இந்த ட்ரெஸ்ஸை பார்த்துருப்பீங்க. இது பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப அப்படியே சோங்கி போய் டல்லாக இருக்கும். ஸோ இதுதான் வயர் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கும் இதுக்கும் உள்ள வித்தியாசம். இதே மாதிரி அடுத்தடுத்த வீடியோவில் ஒரு சூப்பரான டாபிக் கூட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய் பாய்.